நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஐஎப்பி 100% ட்ரையரில் சேஃப்டி ரீசெட் பட்டன் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். சேஃப்டி ரீசெட் பட்டன்னா என்ன? நார்மலாக நீங்கள் வந்து ட்ரையரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப ஹாட் ஏர் வந்து இந்த ஃபில்ட்ரு வழியாக தான் வெளியில் போய்கிட்டே இருக்கும். சில நேரம் நம்மளோட மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி நூல் மாதிரி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த இதுக்குள்ளே வந்து அப்படியே வந்து கலெக்ட் ஆகி நிற்கும். அப்போ கலெக்ட் ஆகி நிற்கிறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வழியாக போகிற ஏர் வந்து சில நேரம் போக முடியாமல் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். அப்போ ஏற்கனவே இது உள்ளே வந்து ஹாட் ஏரில் தான் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏர் வெளியில் போகலை அப்படின்னால் ஹாட் ஏர் வந்து அதிகமாக அதிகமாக ஓவர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சூழ்நிலையில் மினிமம் 103 மேக்ஸிமம் 105 டிகிரி டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் இது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நம்ம இதை எதை சரி பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நின்றோம். நின்னதுக்கப்புறம் திடீர்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், ஏன் ட்ரை ஆகலை அப்படின்னு வர்றப்ப அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபில்டரில் வந்து சின்ன சின்ன நூல்கள் வந்து அடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி இந்த இதை எடுத்துட்டு ஏதாவது உங்களுக்கு நூல் பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு 3 தடவை 4 தடவை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும். அப்போ இது என்ன ரீசனுக்காக சொல்கிறோம், ட்ரையரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ட்ரையிங் முடிகிறப்பையும் கண்டிப்பான முறையில் இந்த ஃபில்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அதை சேஃப்டிக்காக இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற மாதிரி இதில் வந்து சென்சார் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துருந்தாலும் திருப்பி ஃபில்டரை சரி பண்ணிவிட்டு இந்த பட்டனை ஆன் பண்ணுறப்ப நமக்கு வந்து ப்ராப்பராக ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் சேஃப்டி ரீசெட் பட்டன்ங்கிறது ட்ரையருக்கு கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிற திருப்தியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.